ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீரர் ஒருவர் அமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என பலரையும் ஏமாற்றியிருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே கீழ செல்வனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வினோத் பாபு. மாற்றுத்திறனாளியான இவர் சக்கர நாற்காலி கிரிக்கெட்டிற்கான இந்திய அணி கேப்டன் என கூறி வலம் வந்திருக்கிறார். அத்தோடு கடந்த மாதம் 26ஆம் தேதி லண்டனில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தனது தலைமையில் இந்திய அணி கலந்து கொண்டதாகவும், அதில் பல்வேறு நாடுகள் பங்கேற்று விளையாடிய நிலையில் தனது தலைமையிலான இந்திய அணி ஃபைனலில் பாகிஸ்தானை வீழ்த்தி உலகக்கோப்பையை வென்று வந்திருப்பதாக கூறியிருக்கிறார் வினோத் பாபு. பாகிஸ்தானை வென்று இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்திருப்பதாக கூறியதால் ஊர் மக்களும் வினோத் பாபுவை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். இதோடு நின்று விடாமல் கோப்பையுடன் அமைச்சர் ராஜகண்ணப்பனை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார் வினோத் பாபு. தனது தொகுதியைச் சேர்ந்த ஒருவர் இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்துள்ளதால் அவரை முதலமைச்சரிடம் அழைத்துச் செல்ல வேண்டும் என விரும்பிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் வினோத் பாபுவை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் அழைத்து சென்று வாழ்த்து பெற்றிருக்கிறார். என்னோட பேரு வினோத் பாபு, நான் இந்தியன் வீல் சேர் கிரிக்கெட்டோட கேப்டன். தமிழகத்துல முதல் மாற்றுத்திறனாளி கடந்த 5-6 வருஷமா நான் விளையாடிட்டு இருக்கேன். நான் என்னோட சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். என்னோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஆசிய கப் என்னோடது. பாகிஸ்தான் கராச்சியில் ஏசிய கப் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னோட நீண்ட நாள் பயணமாக இந்த கிரிக்கெட்டில் இருக்கிறதுனால நல்ல டீம் வந்து நல்லா லீட் பண்ணுறதுனாலையும் எனக்கு இந்த கேப்டன்ஷிப் கொடுத்தாங்க. இது ஆல்ரெடி எல்லாத்தையும் தெரியும். லாஸ்ட் டிசம்பரில் நான் இந்தியன் கேப்டனை அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போது தனக்கு அரசு வேலை வழங்குமாறு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார் வினோத் பாபு. அமைச்சர் ராஜகண்ணப்பன் முதலமைச்சரை வினோத் பாபு சந்தித்த புகைப்படங்களும் அப்போது வெளியானது. அந்த மேட்ச் வின் பண்ணி எனக்கு டைரக்டா வந்து மினிஸ்டர் அவங்களை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு, நெக்ஸ்ட் டே நான் அவங்களை சிஎம் கிட்ட கூட்டு போறேன்னு சொல்லி அவர் சொன்னிருந்தாரு. இன்னைக்கு அவங்க நம்ம சாலனையா பார்த்து அவர்கிட்ட வாழ்த்துக்கள் வாங்கிட்டு இருந்தேன். என்னோட வேலைக்கு வந்து கண்டிப்பா வந்து தர சொல்லிட்டாங்க. சின்ன ஒரு அண்ணன் உதயநிதி நான் பார்த்துருந்தேன், அவங்க தான் எனக்கு இந்த லெட்டர் கொடுத்துருந்தாங்க. சீக்கிரமா உங்களுக்கு நானு வேலை கொடுப்பேன்னு சொல்லி எனக்கு லெட்டர் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில் வினோத் பாபு இந்திய மாற்றுத்திறனாளிகள் அணி கேப்டன் இல்லை என்றும், அவர் உலக கோப்பையை வென்று வந்ததாக சொல்வதெல்லாம் பொய் என்றும் தலைமை செயலகத்திற்கு புகார் சென்றிருக்கிறது. இதையடுத்து உளவுத்துறை மூலம் வினோத் பாபுவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் இந்தியாவில் மேற்கு வங்காளம் ஜான்பூரில் நடந்த உள்ளூர் கிளப் வீல் சேர் கிரிக்கெட் போட்டியில் வினோத் பாபு கலந்து கொண்டு விளையாடியதும், அங்கு இந்திய அணியின் ஜெர்சியை அணிந்து விளையாடுவது போல் அதை வீடியோ எடுத்து தமிழகத்தைச் சேர்ந்தவர்களிடம் பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடியதாக நம்ப வைத்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் அவர் கொண்டு வந்த உலகக்கோப்பை மேற்கு வங்காளத்தில் உள்ள விளையாட்டு உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடையில் வாங்கியதும் தெரிய வந்திருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் விளையாட பாகிஸ்தானுக்கு செல்ல பண உதவி செய்யுமாறு வினோத் பாபு பல தனியார் நிறுவனங்களிடம் பணம் வசூலித்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் உலகக்கோப்பை விளையாட விமான டிக்கெட் எடுக்க வேண்டும் என அமைச்சர் ராஜகண்ணப்பனையும் நேரில் சந்தித்து உதவி கேட்டு ₹1,00,000 வாங்கியிருப்பதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இந்த வாட்டி வந்து எனக்கு T20 வேர்ல்ட் கப் வந்து கண்டக்ட் பண்ணிருந்தாங்க லண்டன்ல. லண்டனில் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஃபைனல் மேட்ச் எனக்கு ஆஸ்திரேலியா மெல்போர்னில் நடந்துச்சு. இந்தியாவும் பாகிஸ்தான் அதுவும் ஃபைனல் விளையாடணும். இந்தியா வின் பண்ணியிருக்கு. தமிழகத்துக்கு நம்ம பெருமை சேர்த்திருக்கேன். எனக்கு போகிறதுக்கான செலவு மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ராஜகண்ணப்பன் சார் அவங்க பார்த்துட்டாங்க. தன்னார்வலர்கள், அமைச்சர் ராஜகண்ணப்பன், முதலமைச்சர் என பலரையும் ஏமாற்றிய வினோத் பாபுவின் செயல் பலரையும் அதிர்ச்சியடை செய்திருக்கிறது.